இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அட்ரஸ் கொடு, குண்டு இல்லன்னு பாத்து வந்துடுற. நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள. அஜிஜோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்ன உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே எனக்கு அடிச்சிட்டாரு. மலையில் நினைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மகளை கை நின்னு ஏ போச்சு, உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மகளை மறுபடியும் கைவிட்டு பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கலசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உன் கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாம்பம் பிரான்ச். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்மா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாங்க பாப்போம். போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா, என் தலை சுத்துதா? இவள பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2-in-1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. only a shirt. தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பண்ணு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம் ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில்? அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு, இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீயே பாரு.
எல்லாம் ஏன் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதா சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது, இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். What nonsense are you talking? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. Stop it! என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகள் அடிச்சுக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே போறாது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன். இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்ல சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு, இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு என் சாந்தி காலனி, எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன். பானு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே சார். எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேற ஒரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோகடிச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு நாம் குட் பை. பானு சார், பானுங்கிற பேர்ல அழுமாறட்ட பண்ண பொண்ணு எப்படி இருப்பா உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணு உங்க பேங்க்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ் தரேனே. கே கே கட்டாரி ஹோட்டல் ஹாலிவுட் பெரம்பூர் மெட்ராஸ் 40. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு
கொஞ்சம் மண்ணி உத்தரலாமே, கோபம் என்ன மனஸ்தாபம் என்ன கொஞ்சம் என்னோடு சொல்லலாமே. உன்னை தொட்ட காத்து கூட காதல் ராகம் பாடுதடி, கண்ணு பட்ட வேகம் எங்கும் காயமாகி போனதடி. அடி சரணம் சரணம் சுகம் சரணம் தரணம், கொஞ்சம் கிளியே கொஞ்சம் சிறியே எல்லாம் தடுப்பின் விளங்கலையே. பானம் ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் கண்ணல்ல விஷமூசி அவ்வா அது தாங்காது மதராசி. இது பூமேனியா இடை மூலியா தொட்டு பார்த்தோடு கிட்ட வாடி. ஐயோ அந்த வீரா தவிட்டு போட்டு இந்த மழை சொட்டி போட்டு என்ன தாளாட்டனா இந்த நீராட்டனா விழி மூடாம என்ன பார்த்து கட்டிக்கிட்ட போல யோகமான சீரலியே கொட்டி கொண்ட ஏங்கு ஏக்கியும் ஏனோ பார்த்தலையே. ஒன்ன துழவா துழவா மண்டி இடவா இடவா நெஞ்சில் இருக்கு என்ன துடிப்பு கொஞ்சம் துமரியை துயிக்க விட. வாழ 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 ஹலோ ஹலோ ரியல் ரியல் என்ன கோபம் நியர் கொஞ்சம் நேரம் தங்கத்தில் போட்டுக்கிற மண்ணு குணம் கேட்டுக்கிறான். கட்டில் என்ன கையில் காமன வந்திட்ட இல்ல ராஜா நான் தானே வாழ்க்கும். பவன் என்ன சார் ரெண்டு மணிக்கு வந்துட்டீங்க? ஆறு மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? ஹட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? ரெண்டு பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க, ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர், பூபதிக்கு பல வருஷமா பழக்கம், கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்தனால புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமாச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறான். எப்படி புரியல? ஏமாச்சி, நம்ம பூபதி நம்ம மதுபாலாவ நமக்கு முன்னாடி பிறந்த மேரியா ஆட சொல்ல போறான். அப்படிதானே வச்சு? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா. மச்சி அவசரப்படாதடா, பூபதி நம்ம கூட்டாளி, எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம், கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே. நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னு சொல்ல போற? கமாண்டாலி, உன்னோட பிறந்த நாள் எங்களோட கொண்டாடலாமா? ஏய் கட்டாரி, மரியாதை அவன் மேலே கையிடுற முடியாது. இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு? புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம். ஒதுக்கி நாய you
பூபதி, நம்ம தொழிலே கள்ள கடத்தல். உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல. என் பேர் கட்டாரி இல்ல. என் மதுபால மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான். அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்ச நிலப்பா, இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 61 61 61. நான் கட்டாரியோட ஃப்ரெண்டு பேசுறேன், அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ கட்டாரி, நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி, நான் அவ காதல. அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டியார் பேர் சுடுகாட்டுல, உடனே பரப்பிட்டு வாங்க. புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். எலும்புண்டுக்கம் இது ஒரு அடையாளமா? இருட் நேரத்துல என்னடா சோக்க அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா. ஆறு நாள் வெட்டுங்க வா, வெட்டுங்க. சீக்கிரம் எழுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசிட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும், இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவா. அவ சுடுகாட்டுக்கு வர்றது இது மூணாவது தடவை. இழுத்துட்டு வாயா. வஜர இனிமே சொன்னா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மளை டபாய்க்கிறான் நினைக்கிறேன். நான் உங்களை காடு மாத்திரம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதியை நீ தான் சுட்டு கொண்டு இருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு. பூபதியின் கூட்டாளி, அவனை நான் இது கொல்லணும்? அவன் காதலி மதுபாலாவ மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கு அவனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெக்கப்பட்டு நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட்டிட்டு வா. நான் அந்த பக்கம் ஓடி போய் கூட்டிட்டு வரேன். பாருங்க சார், இந்த அக்கா மட்டும் சீக்கிரம் வாங்க சார். மரியாதை வழியாது இல்ல, சுட்டு பிடிப்பேன். ஏன்ன, ஒவ்வொரு மாத்துக்காரங்களுக்கும் மயானம் ஒரு சென்டிமெண்டான இடம். இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிகையில போட்டோ வரும், சீக்கிரம் பாப்புலர் ஆயிடலாம்னு நினைப்பேன். உங்க சண்டை போட்டு கத்தி ஒண்ணுங்க. எந்த பெட் ரவுடி? நீ எந்த பெட் ரவுடி? சார், அவங்க தான் ரவுடி, நான் ரவுடி இல்ல. யாருக்காக பூசுத்துல? கான்ஸ்டபிள், கையில வர மாட்டேன். எஸ் சார். வெயிட், தயவு செஞ்சு என் கூட இப்படி கொஞ்சம் வாங்க. நான் யாரு, இங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் அரசாங்க ரகசியமா சொல்ல போற? நீ யாருங்கிறத பப்ளிக் எங்கே சொல்லு. ஐ அம் எ கிரைம் பிரான்ச் சிஐடி ஆபீசர். வாட்? நான் பத்திரிகை நிருபர், நீங்க போலீஸ் ஆபீசர், நான் எப்படி நம்புறது? This is my identity card.
Thank you.